கண்ணின் துணித்தே கலங்கினாள் புல்லுதல் என்னினம் தான்விது புற்று விழிகளால் உடலை வெளியிட்டவள் கூடித் தழுவுவதில் என்னைக் காட்டிலும் விரைந்து செயல்பட்டு என்னோடு கலந்துவிட்டாள் என்று காமத்தை பற்றி வள்ளுவர் எடுத்துக் கூறுகிறார். ஆனால் நாம் உணவு பற்றி பேசுகிறோம், உடை பற்றி அலசுகிறோம், உறவு பற்றி அதிலும் குறிப்பாக தாம்பத்தியம் பற்றி இலைமறைக்காயாகவே அப்போதும் இப்போதும் பேசுகிறோம். இது பற்றி நாம் வெளிப்படையாக பேசுவதில்லை. காரணம், தயக்கம், தவறான செயலோ தகாத விஷயமோ என்கிற எண்ணம், ஆபாசம் இது என்கிற சித்திரிப்பு, காலங்காலமாக திணிக்கப்பட்ட அர்வறுப்பு, இவை எல்லாவற்றையும் ஒலிம்பிக் விளையாட்டு வீராங்கனை போலச் சக்கென தாண்டி வாருங்கள். ஏனெனில் மேற்கண்ட கருத்துகள், சிந்தனைகள், எண்ணங்கள், கருத்து திணிப்புகள் என எதிலுமே துளியளவும் உண்மையில்லை. பெண்கள் தங்கள் உடல்நலத்தின் அனைத்து அம்சங்களையும் முன்னுரிமையாக கொள்ளுமாறு நாம் வலியுறுத்துகிறோம். அதில் பாலியல் ஆரோக்கியமும் அடங்கும். ஆகவே இனியாவது பாலியல், செக்ஸ், உடல் உணர்வு, உடலுறவு, உச்சக்கட்டம் போன்ற வார்த்தைகளைக் கண்டு மிரண்டு வேறு பக்கத்துக்குச் செல்ல வேண்டாம். இதில் உண்மை அறிந்து வகையும் அடைவது மிக இயல்பான ஆரோக்கியமான விஷயம்தான். அண்மைக்கால கணக்கெடுப்பு அளிக்கும் முதல் அதிர்ச்சி, 80% பெண்கள் தங்கள் குழந்தைகள், வாழ்க்கை துணைவர் மற்றும் செல்லப்பிராணிகளுக்கு பிறகுதான் தங்கள் ஆரோக்கியம் பற்றி சிந்திக்கிறார்கள். அதோடு 62% பெண்கள் தங்கள் பாலியல் வாழ்க்கையில் திருப்தி அடையவில்லை என்றும் ஒப்புக்கொண்டனர். 62% பெண்கள் சுய இன்பத்தின் போதுதான் பரவசம் அடைகிறார்கள். உடலுறவின் தொடக்கத்திலேயே 27% பெண்கள் பரவசம் அடைந்து விடுகிறார்கள். பிறப்பொறுப்பு தொடுதலின் போதே 26% பெண்கள் உச்சக்கட்டத்தை எட்டிவிடுகிறார்கள். அதாவது, பாலியல் திருப்தி என்பது ஒரு புணர்ச்சி அல்லது பரவச நிலையை எட்டுவது மட்டுமே அல்ல, அல்லது காலங்காலமாக கற்பித்தபடி குழந்தை பெறுவது மட்டுமல்ல. உடலுறவு என்பது உடலோடு உடல் இணைத்து உறவு கொள்வது மட்டுமே அல்ல, அது உள்ளத்தோடும் தொடர்புடையது. வெளிப்படையாக தெரிவதை விட உடலுறவின் நன்மைகள் மிக அதிகமாகவே இருக்கின்றன. செக் என்பது உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியையும் நல்ல மனநிலையையும் அதிகரிக்கும், உங்கள் மன அழுத்தத்தை குறைக்கும். உடலுறவின் போது ஒரு பரவசத்தை, ஆர்கசம் அடைவது பாலியல் நன்மைகளை இன்னும் அதிகரிக்கிறது. அப்போதுதான் ஆக்சிடோசின் மற்றும் எண்டார்பின் ஹார்மோன் வெளிப்பட்டு உடலுக்கும் உள்ளத்துக்கும் நன்மை பயக்கின்றன. இந்த நல்ல ஹார்மோன்கள் உங்களை ரிலாக்ஸ் செய்கின்றன, தம்பதியின் அரவணைப்பு மற்றும் நெருக்கத்துக்கு முக்கிய பங்களிக்கின்றன. அத்துடன் வலி மற்றும் மனச்சோர்வை எதிர்த்து போராட உதவுகின்றன.